அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களை மாதிரி நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் இருக்கிற ஊழல் காரணமாக எங்கள் கண்ணு முன்னாலேயே பல இழப்புகளை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் தலையிட்டே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் இருக்கிற எல்லா ஜனநாயக வழியிலையும் தட்டி கேட்டு சலிச்சு போய் வேற வழியே இல்லாம தான் கடைசியில் இந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நீங்க கடத்தின ஆட்களை எங்க ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்க அவங்க? நீங்க அவங்களுக்கு உச்சபட்ச மரண தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் அவங்களை ஒப்படைக்கிறேன். ஊழல்ங்கிற பேர்ல அவங்க செஞ்ச கொலைகளுக்கு தான் நான் தீர்ப்பு கேட்கிறேன். பாலங்கள், பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விடுறப்போ அநியாயமா பொதுமக்கள் சாகுறாங்க. அந்த சாவுகள் பின்னாடி எல்லாம் ஊழல் இல்லையா? வங்கி கடல் ஊழல்னால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு குடும்பமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சாவுகள் பின்னாடி எல்லாம் ஊழல் இல்லையா? அமைச்சருக்கு கப்பம் கட்டுற காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்காம சாராய காய்ச்ச அனுமதிக்கிறதுனால இந்த சமுதாயம் சதா சந்திச்சுட்டு இருக்குது. விஷ சாராய சாவுகள், இந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பேர் புதுசா செல்போன் வாங்கிட்டு இருக்கு இதே நாட்டுல. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சு சாப்பிட, வெள்ளம் வந்து சாப்பிட, நோய் வந்து சாப்பிட, பசி வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டி சாவு பின்னாடி ஊழல் இல்லையா? முறையான லைசன்ஸ் இல்லாம மட்டமான மருந்து தயாரிச்சு அதனால அப்பாவி நோயாளிகள் இறந்து போறாங்களே, அந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? ஊழல் செய்யறவங்க கொலைகாரங்க, நான் சொல்றது என்ன தப்பு? நாங்க கருதி போன 7 பேரும் யாரு? அத்தனை பேரும் கோடி கணக்கில் ஊழல் செஞ்சவங்க. அது நிறுவனமாகி கோர்ட்ல தண்டனை வழங்கப்பட்டவங்க. ஆனா அந்த தண்டனை நிறைவேற்றப்படாம இருக்கிறதுக்காக மேல மேல அப்பீல் பண்ணி சட்டத்தில் இருக்க எல்லா சலுகைகளையும் சாதகமா பயன்படுத்தி சுதந்திரமா வெளியில திரிஞ்சுட்டு இருந்தவங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஊழல் செஞ்ச அவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்க போற தண்டனை உச்சமான தண்டனையா இருக்கணும். இனிமே ஊழல் செஞ்சா வாய்தா கிடையாது, வாய் கரிசி தான் புரியணும். கோர்ட்டு கிடையாது, சுருகாடு தான் உணர். அப்படி ஒரு பயத்தை உங்க தீர்ப்பு விதைக்கணும். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன மக்கள் எதிர்பார்க்கிற மரண தண்டனை விதிக்கணும். ஒரு தனி மனுஷ மாதிரி சட்டம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட முடியாது. அப்படியே இவங்களோட குற்றங்கள் உறுதியான கூட நீங்க கேட்கிற மாதிரி ஊழல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க சட்டத்தில் இடமே கிடையாது. இப்ப இருக்கிற சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அப்படி ஒரு சட்டம் இருந்து செயல்பட்டாதான் இந்த ஊழலை ஒழிச்சு நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியவங்க நம்ம அரசியல்வாதிகள் தான். ஆனா ஊழல் செய்யறதுக்காகவே அரசியலுக்கு வரவங்க அதை எப்படி செய்வாங்க? தான் கைதான பிறகு கோர்ட்டு வாசுபடியில் நின்று போட்ட சட்டம் கூட கசங்காம இது வெறும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோச்சம் இல்லாம பேட்டி கொடுக்கறாங்க. அவன் சட்டத்தை மாத்த போறான். ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதேன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வாய்தா மேல வாய்தா வாங்கி நீதிமன்றங்களை மாத்தி மிரட்டி விலக்கி வாங்கி நீதியை ஏமாத்துற இந்த பாழா போன அரசியல்வாதியா சட்டத்தை பார்த்து போறான்? இந்த மக்கள் தான் உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்ட சுண்ட வெயில் மழை பனின்னு பார்க்காம காட்டிலையும் ரோட்லையும் தொழிற்சாலையும் சாக்கடையும் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல தன்னோட பச்சை குழந்தைக்கு வாங்குற பால்ல இருந்து ஒரு வேளை சாப்பிடுற கஞ்சிக்கு வாங்குற அரிசி, மண்ணெண்ணெய், மிளகாய், உப்பு, புளி, தாகத்துக்காக குடிக்கிற தண்ணியில இருந்து தன்னோட மானத்தை மறைக்க கட்ட கோவண துணி வரைக்கும் வாழ்க்கை பூரா இந்த அரசாங்கத்துக்கு பறி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிக அந்த வரிப்படத்தை சர்வ சாதாரணமா ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்சு உள்நாட்டிலயும் வெளிநாட்டிலயும் சொத்து சொத்தா வாங்கி குவிச்சுட்டு கதானாவை சொத்தமா காலி செஞ்சு விலைவாசிய மக்கள் தலை மேல ஏத்தி 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 அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தன்னை யோகியன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் மேல ஒருத்தன் ஊழல் வழக்க மாத்தி மாத்தி போட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஓட்டாண்டியா நிக்கிற இந்த மக்களை பாருங்க, அவங்களோட உணர்ச்சிகளை பாருங்க. இந்த மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இதே மக்களுக்காக தான் எல்லா சட்டங்களும் எழுதப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கே உத்தரவு போடுற அதிகாரம் இருக்கிற ஒரே இடம் உங்க உச்ச நீதிமன்றம். இந்த நாட்டில் நடக்கிற எத்தனையோ அநியாயங்களை யாருமே உங்க கவனத்துக்கு கொண்டு வராம நீங்களாவே தலையிட்டு தட்டி கேட்டிருக்கீங்க. ஏர்வாடியில மனித உரிமை மீறப்பட்டு மனநோயாளிகள் பல விதமான கொடுமைகளை சந்திக்க ஆரம்பித்த செய்தி தெரிஞ்ச உடனே தலையிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வழி செஞ்சதே உங்க உச்ச நீதிமன்றம் தான். இந்தியாவில் வர்ம கோட்டு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொல்லி எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் உத்தரவு போட்டது இந்த உச்ச நீதிமன்றம். இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற உங்க உச்ச நீதிமன்றம் ஊழலுக்கு எதாவது ஏன் உணர்ச்சி வசப்படல? அவங்களுக்கு நீங்க வழங்குற மரண தண்டனை ஒரு ஆரம்பமா இருக்கட்டும்.